இது உங்கள் சனா அஃபிஷியல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரான்னு ஒரு லேடி உள்ளே வந்திருக்காங்க. செம்ம ஆட்டங்க, எந்த தலக்கணத்தோட திமிரோட மாயாவுக்கு சொம்பிடிச்சிட்டு எவ்வளோதான் மக்கள் அவங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணியும் ஆடிட்டு ஒரு ஆட்டம் போட்டு வெளியே போனாங்களோ அதே தலக்கணத்தோட திரும்ப வந்திருக்காங்கிறத பார்க்க முடியுது. ஸோ மாயாட்ட போயிட்டு உன்னை அப்படி விளாடுற, இப்படி விளாடுற, சூப்பராக விளாடுற அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஆப்போசிட்டாக எல்லா கருத்துக்களையும் எடுத்து வைக்கிறாங்க. அதே டைம் வந்து உன் கூட இருக்கிறவங்க தான் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவை சொல்கிறாங்க. விசித்ரா மாதிரி ஒரு ஃபேக் லேடி அந்த வீட்டுக்குள்ளேயே இல்லை மாயாக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்களை எல்லாம் வம்பிழுத்துட்டு இருக்காங்கிறத பார்க்க முடிச்சு. யார்ட்டையும் பெருசா வந்து ஒட்டல. அதுக்கப்புறம் கேமரால போய் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வேற பாத்தீங்களா, நான் எல்லாம் அவ்வளவு கெத்து, என்னை பார்த்தோன்னு எப்படி எல்லாம் பயந்து ஓடுறாங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பயந்து ஓடலாம் அவங்களை பார்த்து வந்து சேத்துல கொண்டு போய் கல் அறிஞ்ச, சேத்துல இருக்கிற சேரெல்லாம் நம்ம மேலதானே விழுகும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க உங்ககிட்ட வந்து பேசினா நீங்க வன்மத்தை கொட்டுவீங்க, எல்லாருக்கும் தெரியும். அர்ச்சனா பார்த்தாங்க அவங்க சரியா பேசலன்னு அப்படியே நகுந்து போயிட்டாங்க. தெரிஞ்சு போச்சு உங்க வன்மத்தோட தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது. அப்படியே அர்ச்சனா விஷ்ணு கூல் சுரேஷ் நகர்ந்து போயிட்டாங்க. ஸோ உங்களை வந்து ஒரு நெகட்டிவ் ஆளுன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கெத்து கிடையாது, நெகட்டிவ் தான் இதுவும் உங்களுக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ விசித்ர திருந்தாத ஜென்மங்க மாயோட சொம்பாதான் மறுபடியும் உள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிக்சன் மேலே அர்ச்சனா செம்ம காண்டாயிட்டாங்க. ஏன்னா நிக்சன் உள்ள வந்து எல்லா எல்லாத்துக்கிட்டையும் ஓரளவுக்கு நல்லா பேசிட்டு அர்ச்சனா அந்த சைடு உட்காந்துருக்கும் போது மாயா கிட்டேயில என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்மளாம் கேங்கா சேர்ந்து என்ன பண்ணுவோம் மாயா, சிரிச்சு பேசி பாட்டு பாடு விளையாண்டுருப்பான். ஆனால் நிறைய பேர் கேங்கா பேசினாங்கன்னா கேமரா முன்னாடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அர்ச்சனாக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் அர்ச்சனா இந்த சைடு வந்து கூல் சுரேஷ் ஆர்ஜி பிராவல்ல இருக்கும்போது விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியும் ஆயா அண்ட் கேங் கும்பலா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தவன் குடியை எப்படி கெடுக்கிறது, எப்படி ஒருத்தனை முதுகில் குத்தி வெளியே அனுப்புறது, எப்படி ஒருத்தனுக்கு பொய்யா பழி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், 18+ விஷயங்கள், 18+ செயல்கள் இதைத்தான் பண்ணுவாங்க. இதனால மட்டுமே தான் வந்து இந்த சீசன் டாக்ஸிக் ஆச்சு. ஸோ நிக்சன்களை பேசுறதுக்கே தகுதி இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த எல்லா அக்கிரமங்களையும் கேமரா முன்னாடி உட்காந்து இவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ கேமரா முன்னாடி இவங்க மேக்கப் ரூம்ல ரெஜிஸ்டர் பண்ணது, அதுக்கப்புறமா வந்து கேமரா முன்னாடி பெட்ரூம்ல ரெஜிஸ்டர் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லையா. மற்றவங்க வந்து கேமரா முன்னாடி வந்து குரூப்பாக பேசினா அது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிக்சனும் திருந்தலங்க ஆவணும் மாயா சும்பாதான் உள்ள வந்திருக்கான் அப்படிங்கறது பார்க்க முடிச்சது. அதுக்கப்புறமா வந்து தினேஷ் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. விஷ்ணுடையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்திருக்கிறவங்களாம் ஒரு பிளானோட வந்திருக்காங்க. அந்த மாயாவை கூட பேசுறவங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து வேணும்னு அர்ச்சனாவை டார்கெட் பண்றாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அர்ச்சனாவுக்கு பயங்கரமா மக்கள் சப்போர்ட் இருக்க போல. ஸோ இவங்களுடைய ஆள், அதாவது மாயாவுக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறனால அர்ச்சனாவை டார்கெட் பண்ணி அது மூலியமா ஓட்டு வாங்கலாங்கிற மாதிரி பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ தினேஷ் கண்டுபிடிச்சதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் தினேஷே பணப்பட்டி வந்ததுக்கு அப்புறம் அர்ச்சனாவை டார்கெட் பண்ணாரே, தினேஷ் விஷ்ணுமணி எல்லாருமே. ஸோ இதே எங்கே போய் சொல்கிறது அப்படிங்கிறதான். ஸோ அவங்க வந்து கேடு கட்டவங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் இறங்கி கம்மியாக நீங்களும் கேடு கட்டவங்க தான் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா தினேஷ் விஷ்ணு மணியும் பணப்பட்டி வந்ததுக்கப்புறம் அர்ச்சனாவை டார்கெட் பண்ணாங்க. மணி வந்து கொஞ்சம் லேட்டாக டார்கெட் பண்ணால், ஆனால் மூணு பேருமே டார்கெட் பண்ணாங்கங்கிறது பார்க்க முடிச்சுது. அதே மாதிரி புள்ளி கேங்கும் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ சேம் டு சேம் அப்படிங்கிறது தான். அர்ச்சனாவுக்கு எதிராக சரி நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அர்ச்சனா தெளிவாக இப்போ இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது. காரணம் ஆர்ஜே பிராவோங்கிற அந்த ஒரு ஆள் இப்போ வந்து வெளியில் நடந்ததில் அர்ச்சனாவுக்கு தெளிவாக மறைமுகமாக சொல்லி, நீ எதுக்கு இது பண்ணாத, அவங்கள நம்பாதுன்னு தனிச்சு இரு, ஸ்ட்ராங்காயிரும், உனக்கு மக்கள் இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாறி மாறி அர்ச்சனாங்கிற அந்த ஒரு ஆளை பற்றி இவ்வளோ பேர் கதறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அர்ச்சனா வில் பி டெஃபினெட்லி டைட்டில் வின்னர், இது மக்களுடைய ஹோப்பாகவும் இருக்குது. ஸோ பார்க்கலாம், ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனலில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.